ஒன்றிய அரசு வழங்கி வந்த ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதித்துறை கூடுதல் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு வழங்கி வந்த ஜிஎஸ்டி இழப்பீடு கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியுடன் நிறுத்தப்பட்டது இழப்பீடு வழங்கும் திட்டத்தை நீட்டிக்கவும் ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்தது இதனால் வரும் ஆண்டுகளில் இருபதாயிரம் கோடி ரூபாய் வரை மாநில அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை கூடுதல் செயலாளர் முருகானந்தம் வருவாய் இழப்பை ஈடு செய்யும் நடவடிக்கைகளில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் நமக்கு ஒன்றிய இருந்து வரக்கூடிய கிராண்ட் அதாவது மானியங்கள் வந்து வர ஆண்டு வந்து நமக்கு கிட்டத்தட்ட குறைகிறது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி நமக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷனாக அது வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டு ஜூனோடு அது வந்து நின்றுவிட்டது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஐந்து ஆண்டு காலம் முடிந்ததால் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து வருவதில்லை அதில் இந்த ஆண்டே நடப்பாண்டிலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் அதால் நமக்கு வருவாய் குறைந்தது வர ஆண்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபதாயிரம் கோடிக்கு வருவாய் குறையும் தொடர்ந்து பேசிய அவர் இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம் வரும் ஆண்டில் மாநில அரசின் மொத்த வருவாய் பத்து சதவிகிதம் உயரும் என்று தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வசூல் மூல வருவாய் இழப்பை ஈடு செய்வதோடு மின்சாரத்துறை பதிவுத்துறைகளில் செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் மூலமும் வருவாய் இழப்பை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்